அனைவருக்கும் வணக்கம்ப்பா முதல் வகுப்பு சூழ்நிலையில் பாடம் அதில் எனது உடல் பாகம் இரண்டு என் புலன்கள் அதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் புலன்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நிம்மதாக தெரிஞ்சுக்கணும் சரியா புலன்கள்னா ஏற்படுத்தியா புலன் உறுப்புகள் கண் மூக்கு நாக்கு தோல் தோல் காது இதுதான் புலன் உறுப்புகள் கண் மூக்கு நாக்கு தோல் காது இதுதான் புலன் உறுப்புகள் இந்த புலன் உறுப்புகளை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் எப்பாரு இது காகம் கரைகிறது மணி ஓசை கடிகாரம் எழுப்பும் ஒலி இது தொடர்வண்டி ஓடும் சத்தம் நீர் வந்து குழாயில் சரியாக மூடலைன்னா சொட்டு சொட்டுன்னு தண்ணி சத்தம் வைக்கும்லப்பா அந்த சத்தம் இப்போ இந்த எல்லா சத்தத்தையும் இது கரைகிறது மணி ஓசை சத்தம் கடிகார சத்தம் தொடர் வண்டி நீ சொட்டும் சத்தம் இதை நீ எப்படி எந்த உறுப்புனால் கேட்குற அப்படின்னா இங்கே இருக்க பற்றியா இந்த காதுனால தான் நீ கேட்குற இப்போ உன்னுடைய பக்கத்தில் ஒரு டம்ளர் கீழே விழுகுதுன்னு வச்சுக்கோ ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்த உடனே நீ என்ன செய்வ திரும்பி பார்ப்ப எப்படி திரு எதனால் திரும்பி பார்க்குற அந்த சத்தமானது உன்னுடைய காதில் வந்து விழுகிறதுனால நீ திரும்பி பார்க்குற அப்போ எதன் மூலமாக நீ உணர்ந்து கொள்கிற அப்படின்னா உன் புலன் உறுப்பு காதுகளின் மூலமாக உணர்ந்துகிற சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்ணை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கண்ணுனால என்ன பயன் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இந்த விளையாட்டு நம்ம ஒரு விளையாட்டை விளையாட போகிறோம் அந்த விளையாட்டில் நீ என்ன செய்யணும் அப்படின்னா உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு உன்னுடைய நண்பர்கள் உன்னை சுற்றி விளையாடுவாங்க அது எப்படி விளையாடுவாங்க சாதாரணமாக இல்லை ஒலி எழுப்பி கொண்டே விளையாடுவாங்க ஓ ஆனால் உன் கண்ணை வந்து என்ன செஞ்சிருப்போம் கட்டியிருப்போம் அப்போ கட்டினா எப்படி உன்னுடைய நண்பர்கள் அப்போ எப்படி நீ கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாது பார்த்தா தானே தெரியும் ஆனால் இந்த நண்பர்கள் உன்னை சுற்றி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒலி எழுப்பி கொண்டே விளையாடுவார்கள் காதுகளின் வழியாக அந்த சத்தமானது உன் விழுந்து கொண்டே இருக்கும் அதை வைத்து யார் யாரோடு நீ விளையாடுகிறாய் என்பதை உன்னால் உணர முடியும் அப்ப உலகத்தில் இருக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் நீ எதன் மூலமாக அறிந்து கொள்கிறாய் என்றால் கண்கள் வழியாக அம்மா அப்பாவை எப்படி பார்க்கற பக்கத்துல இருக்கவங்களாம் எப்படி பார்க்கற இந்த உலகத்தையே பார்க்கக்கூடிய புலன் உறுப்பு எது அப்படின்னா உன்னுடைய கண் இந்த கண்கள் இல்லை என்றால் உன்னால் எந்த பொருளையும் பார்க்கவே இயலாது நல்லா கா காதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அடுத்து கண்ணு அடுத்து நம்ம நாக்கை பத்தி தெரிஞ்சுக்குவோம் எதை பத்தி தெரிஞ்சுக்குவோம் நாக்கு நாக்கு இருக்கா நாக்கு சுவையை அறிய நாக்கு எதுக்குப்பா சுவையை அறிய இது என்னது மாம்பழம் இது என்னதுப்பா மாம்பழம் மாம்பழம் என்ன சுவை உனக்கு தெரியுமா மாம்பழம்னா உனக்கு பிடிக்குமா மாம்பழம் இனிப்பு சுவை மாம்பழம் என்ன சுவை இனிப்பு சுவை இது என்னது எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் என்ன சுவைப்பா உளிப்பு சுவை இது உனக்கு இது பாரு பச்சை கலரா இருக்கு நல்லா பாரு பச்சை கலரா தெரியுதா அது என்னன்னு தெரியுமா உனக்கு பாகற்காய் பாகற்காய் என்ன சுவை கசப்பு சுவை பாகற்காய் என்ன சுவை கசப்பு சுவை இப்போ உங்க அப்பா லட்டு வாங்கிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோ அது என்ன சுவையா இருக்கும் உனக்கு யோசிச்சுப்பாரு கொஞ்சம் இனிப்பு சுவை என்ன சுவையா இருக்கும் இனிப்பு சுவை சரி இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அல்வா கிண்டி தர்றாங்க அது என்ன சுவையாக இருக்கும் இனிப்பு சுவை என்ன சுவையாக இருக்கும் கரும்பு உனக்கு பிடிக்குமாப்பா கரும்பு சாப்பிட்ருக்கியா கரும்பினுடைய சுவை என்னன்னு தெரியுமா நம்ம எந்த ஒரு போ உங்கள் அம்மா வீட்டில் குழம்பையே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோவேன் அந்த குழம்பு காரமாக இருக்குது அப்படின்னு நீ எப்படி அம்மா உரைக்கிது குழம்பு காரமாக இருக்க எனக்கு வேண்டாம் சொல்வியா சொல்ல மாட்டியான் சொல்வேலப்பா அப்போ குழம்பு வந்து காரமாக இருந்துச்சு அப்படின்னா நீ சாப்பிட மாட்டேன்ல அப்போ அது கார்ப்பு சுவை காரமாக இருக்கிறது என்னது கார்ப்பு சுவை இந்த கழுகை பாரு இந்த கழுகு எவ்வளவு உயரத்தில் பறக்கும் தெரியுமா பார்த்துருப்பேன் நீ கண்டிப்பாக பார்த்துருப்ப அந்த கழுகு எவ்வளவு தூரத்தில் உயரத்தில் பறந்தாலும் கீழே போகக்கூடிய அந்த முயல் விலங்குகளெல்லாம் அந்த சிறிய கண்களை வைத்து கண்டுபிடித்து தன்னுடைய இறையை தேடி செல்லும் இந்த கல் கண்ணால் தான் என்ன செய்தது பார்க்குது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் காது பார்த்துருக்கோம் கண் பார்த்துருக்கோம் நாக்கு பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முகர்தல் அதாவது முகர்தல்னால் இந்த பார் நம்ம பூ இருக்கா பூவை எல்லாரும் முகர்ந்து பார்த்துருக்கியாப்பா பூ மல்லிகை பூ எப்படிப்பா இருக்கும் வாசம் நல்லா இருக்குமா மணந்து இருக்குமா அப்போ இப்போ அவங்க அம்மாவே வீட்டில் ஒரு பிரியாணி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோ ஏதோ பிரியாணியோ உனக்கு பிடித்தமான ஒரு பொருள் உங்கள் அம்மா செஞ்சு வச்சுருக்காங்க அப்போ எதன் மூலமாக நீ அறிஞ்சிக்கிற உன்னுடைய மூக்கின் மூலமாக இந்த பூவினுடைய வாசனையை நம்ம எப்படி உணர்ந்துக்கிற மூக்கின் வழியாக இப்போ பாரு இது என்னாதியா அது நல்லா பாருங்கள் இது வடை போடுறாங்க அம்மா இதையும் எப்படி நம்ம உணர்ந்துக்கிற மூக்கின் வழியாக நீ என்ன செய்ய உணர்ந்து கொள்கிற இப்ப இந்த பூவை எல்லாரும் தொட்டு பார்த்துருக்கியாப்பா இந்த பூவை வந்து மென்மையாக இருக்கும் எப்படி இருக்கும் மென்மையா இருக்கும் இந்த மரக்கட்டைய தொட்டு பார்த்தீங்கன்னா சொர சொரன்னு இருக்கும் இது கடினமா இருக்கும் இது எப்படி இருக்கும் கடினமாக இருக்கும் இந்த பூ எப்படி இருக்கும் மென்மையா இருக்கும் இதை எப்படி உணர்ந்து கொடுக்குறாங்கன்னா இந்த தோல் இந்த தோல் மூலமாக இது மென்மையானது இது கடினமானது அப்படின்னு என்ன செய்யற நீ உணர் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து பாரு க உன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட கண்ணை கட்டிட்டு ஒரு உன் தம்பியே ஒரு எலுமிச்சை மூலத்தை கொண்டு வந்து உன் கையில் மோந்து பார்க்க சொல்கிறாங்க அது என்னன்னு மோந்து பார்த்து சொல் அப்படின்னு அந்த தம்பி அதுக்கு தெரியும் அந்த அக்கா என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியும் இது எலுமிச்ச மூலம் எப்படி சொல்கிறாங்க இந்த மூக்கின் மூலம் முகர்ந்து பார்த்து சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க மூக்கின் மூலம் முகர்ந்து பார்த்து சொல்கிறாங்க இது என்ன நாய் பற்றியா இந்த நாயை பார்த்தியா இந்த நாய்க்கு வந்து மனிதனை விட நாற்பது மடங்கு நுகர்வு திறன் இருக்கான் அதனால தான் காவல்துறையில் இதை பயன்படுத்துறாங்க எதில் பயன்படுத்துறாங்க காவல்துறையில் காவல்துறையில் எதுக்காக பயன்படுத்துறாங்க குற்றவாளிகளை கண்டு கண்டறியிறதுக்காக இந்த நாயை பயன்படுத்துகிறாங்க இப்ப புலன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களையா சரி இந்த வீடியோவை போட்டு நல்லா கேளுங்க என்னம்மா